தமிழர்கள் இத்தனை பேர் வேலையில்லாமல் நிற்கிறார்களே, தமிழர்கள் இந்த உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் இருக்கிறார்களே, அவளுக்கெல்லாம் நாம் என்ன வாய்ப்புகளை இங்கே கொடுப்பது, இங்கே இருக்கின்றவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் அவர்களை எல்லாம் அந்த நாடுகளை அழைத்துச் செல்வது என்பதை பற்றி மிக விரிவாக சொன்னார். கண்டிப்பாக ஊடகங்கள் தான் இப்படிப்பட்ட செயல்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்தால்தான் எங்களால் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும். வெற்றிகரமாக எண்ணங்கள் எல்லாம் மிகப்பெரிய எண்ணங்களாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான 10,000 பேர்களுக்கு வேலை வேண்டும், பல நாடுகளிலே வேலை வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் பெரியதாக இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் எடுத்துச் செல்வதற்கு ஊடகங்கள் முயற்சி பண்ணினாலுடைய முடியாது. இங்கே இருந்து வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 600 பேர், 1,000 பேர் இருப்பார், குறைந்தபட்சம் 1,000 பேர் இருப்பார். பல நாடுகளில் இருந்து வருகிறார், ஏறத்தாழ 35 நாடுகளில் இருந்து வருகிறார். 1,000 பேர் வருகிறார்கள், 35 நாடுகளில் இருந்து வருகிறார்கள். அவைகளெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தால் அந்த எண்ணங்கள் என்னெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம் என்ற மிக முக்கியமான எண்ணங்களை அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். மதுரை மாநாட்டிற்கு வந்திருந்தால் தெரியும் எத்தனை பேர்கள் அங்கே பல நாடுகளே இருந்து வந்திருந்தார்கள், அமெரிக்காவில் வந்திருந்தார்கள், கனடாவிலிருந்து வந்திருந்தார்கள், பல நாடு மற்ற நாடுகளே இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். அவரெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இதையெல்லாம் கொடுக்கிறோம், வாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகின்ற அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள். அதை விட அதிகமாக இங்கே வரக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமானது. நீங்களெல்லாம் அதில் கண்டிப்பாக முன்னாலே இருக்க வேண்டும். நீங்கள் முன்னாலே இருந்தால்தான் இந்த செய்திகள் என்னென்ன செய்திகளை நாங்கள் சொல்லுகிறோமோ அந்த செய்திகள் எல்லாம் அங்கே போய் சேர வேண்டும். ரைஸ் என்று மலேசியாவில் நாங்கள் பதில் ஏற்பாடு செய்தோம். அதில் பல பேர் வந்திருந்தார், அமைச்சர்கள் பல அமைச்சர் வந்திருந்தார்கள். ஒரு நாளைக்கு என்று எடுத்துக்கொண்டால் காலையில் ஒரு அமைச்சர், மதியம் ஒரு அமைச்சர், எல்லா அமைச்சர்களும் துணிந்து வந்து தைரியமாக அங்கே பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். நமது ஊரிலும் நமது அமைச்சர்கள் கண்டிப்பாக இதற்கெல்லாம் முன்வந்து பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை கடந்த மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்ததிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. பலர் நம்மளோடு கலந்து பேசி நம்மெல்லாம் என்னென்ன தமிழகத்தில் இருந்து கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று உங்களைத்தான் பதிலை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாம் கல்லூரி பொறுப்பில் ஒருவரை அழைப்பதற்கு முன்னால் நாம் தொடங்கிய பொழுது இங்கு இருக்கவில்லை, எங்கள் அமைப்பினுடைய முக்கிய இயக்குநர்களில் இருவர் திரு சேகர் மனோகரன் அவர்கள், திரு சுரேஷ் அவர்கள் இருவரையும் இங்கே. ஆ